வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபில்ட்ரு காஃபி, டிகிரி காஃபி. நம்ம பொதுவாக எங்கேயாவது ஒரு பைபாஸ்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு ஃபேமஸ் ஹோட்டலில் போனால் ஃபில்ட்ரு காஃபியா டிகிரி காஃபின்னு கேட்பாங்க. நமக்கு நிறைய பேருக்கு அது ஐடியா இருந்திருக்காது, ஃபில்ட்ரு காஃபினா என்ன, டிகிரி காஃபினா என்ன. வாங்க இன்றைக்கி நம்ம இதை ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக டிகிரி காஃபி இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்தது கும்பகோணத்துலேருந்து தாங்க. கும்பகோணம் டிகிரி காஃபின்னு போட்டிருந்தா தான் நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அதுவும் இந்த மாதிரி ஒரு மெட்டலில் கொடுத்தா தான் நமக்கு ஒரு பிலீவ் இருக்கும். பொதுவாக ஃபில்ட்ரு காஃபி, டிகிரி காஃபி ரெண்டுமே இந்த மாதிரி ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ காட்டி பார்த்துட்ருக்க ஃபில்டரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 430 ரூபா. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ரெடி பண்ணக்கூடிய ஃபில்டருங்க. பொதுவாக ஃபில்ட்ரு காஃபி அப்படின்னா சில்வர் கிளாஸ்லேயும் கொடுக்கலாம், அதே சமயத்தில் வெங்கலத்துலேயும் பித்தளையும் கொடுக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலகட்டங்களில் சில்வர் பொருட்கள் இல்லாதனால அவங்க இந்த வெங்கல கிளாஸை ஃபாலோ பண்ணாங்க. மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, காஃபியில் தாங்க டிஃப்ரெண்ட்டுன்னாங்க. சரி, காஃபியில் என்ன தான் டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம போய் அனலைஸ் பண்ணி கிளியராக போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, ஃபில்டர் காஃபின்றது நார்மலாக பாலில் தண்ணி கலந்து எந்த பால் வேணாலும் போடுவாங்க, அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஃபில்டர் காஃபிங்க. டிகிரி காஃபியில் அப்புறம் என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிகிரி காஃபி எப்பயுமே மாட்டிலேருந்து கறந்த பால், பாக்கெட் பால் இல்லை, மாட்டுப்பால். மாட்டுப்பாலை தனியாக அதுக்காக சூடு பண்ணி எடுத்து எத்தனை காஃபி கேட்குறோமோ அத்தனை காஃபிக்கு அளவுக்கு பால் எடுத்து தண்ணியே கலக்காமல் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஃபில்டரை, ப்யூர் ஃபில்டரை அவங்க ஃபில்டர் கொடுத்துருவாங்க. அந்த ஃபில்டரை கலந்து கொடுக்குறது தான் டிகிரி காஃபிங்க. ஸோ மேஜராக நம்ம குடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபில்டர் காஃபி தான், பட் டிகிரி காஃபி இதிலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுவரை நம்ம தெரியாமல் இருந்திருக்கும், ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ காமிக்கிற டபரா செட்டோட ரேட் வந்து 330 ரூபாங்க, ஒரு பேரு இந்த கிளாஸும் இந்த டப்பாவும் சேர்த்து 330 ரூபா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.